வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய வகை தமிழர் சேனல்ல பாக்குறது என்ன அப்படின்னா, அதாவது பால் வந்து அனைவருக்கும் உகந்த ஒன்று, அது சர்க்கரை நோயாளிகள் அதாவது டயபெட்டிஸ் பேஷண்ட் பருகலாமா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு சேனல்ல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இதான் முதல் முறையா நம்ம ஆகி தமிழர் சேனல்ல பார்க்க வந்திருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சேனலுக்குள்ளார மருத்துவ குறிப்புகளும் இயற்கை தொடர்பான பாரம்பரியமான உணவு பழக்கங்களையும் பதிவேற்ற செஞ்சுட்டு இருக்கோம். முக்கியமா பால் அப்படின்னாவே நம்மளுக்கு கால்சியம் நிறைந்த உணவுப் பொருள் அப்படின்னு தெரியும். பால்ல வந்து கால்சியம் மட்டும் கிடையாதுங்க, கார்போஹைட்ரேட்டும் அதிக அளவுல தான் இருக்கு. அது குறிப்பா நம்ம சர்க்கரை நோய் இருக்கிறவங்க அதிக அளவுல எடுத்துக்கும் போது கார்போஹைட்ரேட் அதாவது சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உணவுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டம்ளர் பால் எடுத்துக்கிட்டோம்னா அதுல 15 கிராம் கார்போஹைட்ரேட் கலந்திருக்கு. பால்ல நிறைய கொழுப்பு இருக்கு, அது மட்டும் இல்லாம நிறைய கலோரிகளும் கலந்திருக்கு. கொழுப்பு நீக்கப்பட்ட பால் வந்து நீங்க உணவுல எடுத்துக்கலாம். முக்கியமா அதாவது சர்க்கரை நோய் இருக்கிறவங்க கார்போஹைட்ரேட் இல்லாத பாலை எடுத்துக்கலாம். அந்த பால் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பாதாம் பால். இந்த மாதிரி பால்களை வந்து தொடர்ச்சி எடுத்துட்டு வருவது மூலம் உடலுக்கு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். பாதாம் பால்ல கார்போஹைட்ரேட்டோட அளவு ரொம்ப குறைவா தான் இருக்கு. சர்க்கரை நோய் இருக்கிறவங்க பாதாம் பால் மட்டும் கிடையாதுங்க, ஒட்டகப்பால் கூட சேர்த்துட்டு வரலாம். இது சர்க்கரையினோட அளவு வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்குதுன்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. முக்கியமா மஞ்சள் நீர் அதாவது பாலாடை கட்டிய சாப்பிடறதுனால Type 2 நீரழிவுல இருந்து நம்ம பாதுகாத்துக்கலாம். அதுல கார்போஹைட்ரேட்டின் அளவு துளி அளவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே சமயத்துல நம்மளுக்கு வந்து புரதம் மற்றும் கொழுப்புகள் அதுல நிறைந்திருக்கு. இப்ப பால் அதாவது சர்க்கரை நோய் இருக்கிறவங்க பாலை வந்து உட்கொள்ள கூடாதா அப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்கு இருக்கு. பாலை தாராளமா உட்கொள்ளலாம், அதை குறைந்த அளவுல உட்கொள்வது தான் சால சிறந்தன்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா ஒரு டம்ளர் பால்ல 15 கிராம் அளவுக்கு கார்போஹைட்ரேட் இருக்கிறதுனால இது உடல்ல குளுக்கோஸோட அளவை அதிகரிக்க செய்யும். அப்படிங்கறதுனாலயும் நம்ம பாலோட அளவு வந்து கம்மி பண்ணி உணவுல எடுத்துக்கலாம். மாற்றாக பாதாம் பால், ஒட்டகப்பால் இதெல்லாம் உணவுல எடுத்துட்டு வரும்போது நம்மளுக்கு சர்க்கரையினுடைய அளவு வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்கு உதவும் அப்படிங்கறத இந்த வீடியோ மூலம் நீங்க தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலா இருக்குன்னு நம்புறோம். பால் உட்கொள்ளாம வேண்டாமா அப்படிங்கிற டவுட் இருக்கிறவங்களுக்கு இது பயனுள்ள தகவலா இருக்குன்னு நம்புறோம். கண்டிப்பா இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம வாகை தமிழ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.